பாருங்க 7th சம்ல ஃபர்ஸ்ட் சப்மிஷன் என்ன கொடுத்திருக்காங்கன்னா லிஸ்ட் எனி 5 ரேஷனல் நம்பர்ஸ் பிட்வீன் தி गिवन ரேஷனல் நம்பர்ஸ் கொடுத்திருக்காங்க. ரெண்டு ரேஷனல் நம்பர்ஸ் கிடையில ஒரு 5 ரேஷனல் நம்பர்ஸ் கேட்டிருக்காங்க. சோ -2 அண்ட் 0 இந்த ரெண்டு ரேஷனல் நம்பர் கிடையில பாத்தீங்கன்னா நமக்கு வந்து -1 தான இருக்கு. எப்படி 5 ரேஷனல் நம்பர் கொண்டு வரலாம் அப்படி நாம யோசிக்கலாம். ஆனா இந்த -2 அண்ட் 0 இந்த நடுவுல நிறைய ரேஷனல் நம்பர்ஸ் இருக்கு. இப்ப பாருங்க இந்த 0 அண்ட் -2 க்கு டினாமினேட்டர் இருக்கான்னு பாருங்க. அப்படி டினாமினேட்டர் இருந்தது அப்படினா அது சேமா இருக்கான்னு பாருங்க. சேமா இருந்ததுனா ஓகே, அப்படி இல்லனா அதுக்கு எல்சிஎம் எடுத்துக்கலாம். இப்போ இது ரெண்டுக்குமே டினாமினேட்டர் இல்ல அப்படி நாம நினைக்கிறோம். ஆனா இருக்கு, வெறுமனே நம்பர் இருந்தது அப்படின்னா அதுக்கு கீழே 1 இருக்கிறதா அர்த்தம். அப்போ 0 அண்ட் -2க்கு கீழே டினாமினேட்டர் 1 இருக்கு. இப்போ பாருங்க ரெண்டு டினாமினேட்டர் சேமா இருக்கா. இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா இது ரெண்டையும் வச்சு நம்ம ஈக்குவலண்ட் ஃப்ராக்ஷன் நம்ம கண்டுபிடிக்க போறோம். இந்த மாதிரி சேம் நமக்கு டினாமினேட்டர் இருந்தும் ஒரு 5 ரேஷனல் நம்பர் நம்மளால கண்டுபிடிக்க முடியலன்னா ஈக்குவலண்ட் ஃப்ராக்ஷன் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ அது மூலமா நம்ம நிறைய ரேஷனல் நம்பரை நம்ம ஃபைண்ட் பண்ண முடியும். இப்போ பாருங்க இது ரெண்டும் சேம் டினாமினேட்டராக இருந்தாலும் ஆனால் நடுவில் பார்த்தீங்கன்னா அதே -1/1 தான் நமக்கு கிடைக்க போகுது. அதனால என்ன செய்யலாம், இதுக்கு ஈக்குவலண்ட் ஃப்ராக்ஷன் நம்ம கண்டுபிடிக்க போறோம். அதுக்கு என்ன செய்யணும், ரெண்டையும் ஒரே நம்பரால் நம்ம மல்டிபிள் பண்ணணும். அதாவது நியூமரேட்டரும் டினாமினேட்டரும் ஒரே நம்பரால் நம்ம மல்டிபிள் பண்ணணும். இப்போ பாருங்கள் -2/1 அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ இது ரெண்டையுமே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஒரே நம்பரால் நம்ம மல்டிபிள் பண்ண போகிறோம். 10 எடுத்துக்கலாம், 100 எடுத்துக்கலாம், அது மாதிரி எது வேணாலும் எடுத்துக்கலாம். நம்ம இப்போ 10 எடுத்துக்கலாம். அதே மாதிரி கீழே 0/1 எடுத்துக்கோங்க. ஸோ இதையும் நம்ம மேலே எந்த நம்பரால் மல்டிபிள் பண்ணுறோமோ அதே நம்பரால் தான் கீழேயும் நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் மல்டிபிள் பண்ணணும். ஸோ அதை கவனமாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம 10 எடுத்துருக்கனால இப்போ எல்லாத்துக்குமே நம்ம 10 போட்டுக்கலாம். இப்போ -2 × 10 எடுத்துக்கோங்க. -2 × 10 அதே 10 கீழேயும் எடுத்துக்கணும், டினாமினேட்டர் இருக்கும். அப்போ 1 × 10 அதே போல் அடுத்த ரேஷனல் நம்பருக்கும் 0 × 10 எடுத்துக்கணும் சரிங்களா. அப்போ 0 × 10 / 1 × 10 இப்போ -2 × 10 மல்டிபிள் பண்ணோம்னா -20 கிடைக்கும். 2 × 10 = 20 1 × 10 = 10 0 × 10 = 0/1 × 10 = 10 பாருங்க -20/10 அண்ட் 0/10 இருக்கு. ஸோ இதுக்கு ஒரு நம்பர் லைன் போட்டோம்னா பாருங்க நிறைய ரேஷனல் நம்பர் இதுக்கு நடுவில் நமக்கு கிடைக்கும். இப்போ 0 - 1 அடுத்தது -20 வரைக்கும் நமக்கு என்ன 0/10 போது 0 ஆரம்பித்து -20 வரைக்கும் நம்ம எடுக்கணும். அப்போ 0/10 -1/10 -2/10 -3/10 அதே போல் -20/10 வரைக்கும் நமக்கு இந்த பாயிண்ட்ஸ் இருக்கு. ஸோ இதுக்குள்ளே தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு 5 ரேஷனல் நம்பர் நம்ம தாராளமாக எடுக்கலாம். -1 எடுத்துக்கலாம். -1/10 -2/10 -3/10 -4/10 -5/10 சொல்லி இந்த 5 ரேஷனல் நம்பர்ஸை நம்ம எடுத்துக்கலாம். இந்த 5 ரேஷனல் நம்பர்ஸில் ஏதாவது சிம்பிளிஃபை பண்ண முடிஞ்சால் சிம்பிளிஃபை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில் -1/10 பண்ண முடியாது, -2/10 பண்ணலாம். 2 வந்து 1 டைம் அதே போல் 5 2s are 10 ரிசல்ட் 2 டேபிள் இது ரெண்டும் கேன்சல் ஆகும். அதே போல் -3/10 நம்ம ஒன்றும் சிம்பிளிஃபை பண்ண முடியாது. அடுத்து -4/10 2 டேபிளில் வரும். 2 2s are 4 5 2s are 10 5/10 வந்து 5th டேபிள் கேன்சல் பண்ணலாம். 1 5 is 5 2 5s are 10 சொல்லி இப்போது சிம்பிளிஃபை பண்ணது எல்லாத்தையும் கீழே எழுதிக்கலாம். -1/10 -1/5 -3/10 -2/5 -1/2 அப்படின்னு சொல்லி நம்ம சிம்பிளிஃபை பண்ணதை கீழே ஆன்சராக எடுத்துக்கலாம்.